முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து வேலை பார்க்கும்போது எங்க ஏஜ்ல எடுத்துக்கிட்டா நல்லது. என்னதான் கம்பெனியில பாலிசி வச்சிருந்தா கூட செப்பரேட்டா ஒரு மினிமலைஸ் அமௌண்ட் வந்து கண்டிப்பா இங்க வச்சுக்கிறது நல்லது. சீனியர் சிட்டிசன் ப்ராடக்ட்ஸ் நிறைய எல்லா கம்பெனியும் சில கம்பெனிஸ்ல வச்சிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய என்ன அட்வான்டேஜ்ங்கிறத மட்டும் பார்த்துட்டு எடுக்கணும். எக்ஸாம்பிள், ஒரு 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்காரு, அப்போ வந்து அவரோட வருமானம் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா கம்மியா தான் கிடைக்கும். இன்ஃபிளேஷன் வந்து எல்லாருக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரே இன்ஃபிளேஷன் தான், சீனியர் சிட்டிசனுக்கு ஒரே இன்ஃபிளேஷன். ஆஃப்டர் 2004லேருந்து வந்து கவர்மெண்ட் டிசைட் பண்ணிட்டாங்க பென்ஷன் ஸ்கீம்ஸ்னு யாருக்குமே கிடையாது. அவங்களா வந்து இப்போ இந்தியா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், எந்த விதமான ரெகுலேட்டரியுமே கிடையாது. பணம் எங்கேருந்து வருது, எங்கே போகுது யாருக்குமே தெரியாது. இப்போ 40-45 வருஷத்தில் ரிட்டையர் ஆகிட்டு ரிமைனிங் 30 இயர்ஸ்க்கு எங்கே போய் பணம் வரப்போகுது அவங்களுக்கு? சீனியர் சிட்டிசனுக்கு கோல்டுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு ஓல்ட் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரியல் எஸ்டேட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சொந்த வீடு வந்து எல்லாருக்கும் வந்து அஃபோர்டபுளான்னு கேட்டிங்கனாக்க, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறமா இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பத்தி சொல்லுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அபோவ் 60 இயர்ஸ்க்கு மேலே அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடி ஸ்கீம்ஸ் இருக்கு மேடம். கவர்மெண்ட் சப்சிடி ஸ்கீம்னாக்க இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளஸ் நேஷனல் பேங்க் எல்லா பேங்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது மேடம். அது வந்து கேரண்டி இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேபிட்டல் கேரண்டியும் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க மந்த்லி ரெகுலராக குவார்டர்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கிறது. அது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7.4% கிடைக்கிது மேடம். ஒன்று வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், ரெண்டாவது வந்து எல்ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரதமந்திரி வயோஜனான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இதில் வந்து ஒரு வந்து அபோவ் 60 இயர்ஸ்க்கு மேலே 15 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணலாம். சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்லையும் 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ளஸ் பிரதமந்திரி வயோஜனாலையும் 15 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 30 lakh rupees வரைக்கும் ஒரு சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே ஃபேமிலியாக இருந்தாங்க அப்படின்னாக்க 60 lakhs, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 60 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். கேரண்டியான இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கேபிட்டலும் சேஃப்டியாக இருக்கும். இது வந்து ஒரு 60 lakhs வரைக்கும் பண்ணுறது. 60 lakhs மேலே பண்ணணும், அதிகமாக இருக்குனாக்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கண்டிப்பாக அவங்க வந்து வச்சுக்கணும் மேடம். அது எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டாக்க பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அவங்களுடைய ஒரு 3-5 இயர்ஸ்க்கான கமிட்மெண்ட் பண்ணத்தை அவங்களாம் பேங்க்கில் மட்டும்தான் வைக்கணும், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மட்டும்தான் வைக்கணும். ஏன்னா எமர்ஜென்சி லிக்யூரிட்டி எப்போ வேணாலும் தேவைப்படலாம். இதையும் தாண்டி கொஞ்சம் நிறையா வைக்கிறோம், கார்பரேட் பாண்ட்ஸில் வைக்கலாம். ட்ரிபிள் ரேட்டட் கம்பெனி கார்பரேட் பாண்ட்ஸ்லாம் இருக்காது, அந்த மாதிரி கம்பெனி கார்பரேட் பாண்ட்ஸில் வச்சுக்கலாம். கார்பரேட் கம்பெனி டெபாசிட்ஸ்னு சொல்லுவாங்க கிளியது, அதில் இன்ட்ரெஸ்ட் மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி, குமுலேட்டிவ் எப்படியுமோ வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட்டில் வச்சுக்கலாம். ஸ்டில் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், இப்போ இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணணும், மார்க்கெட்லையும் டாக்ஸேஷனும் ரொம்ப இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு லிக்யூட் ஃபண்ட்ஸில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லிக்யூட் ஃபண்ட்ஸ், லோ டெப்ட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, லோ ரிஸ்க் இருக்கக்கூடிய லோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் சப்சிடி ஸ்கீம்ஸ் ஒன்று இருக்குது, கார்பரேட் டெபாசிட்ஸ் இருக்குது, ப்ளஸ் செகண்ட் தேர்ட் வந்து லிக்யூட் ஃபண்ட்ஸ்ல வச்சுக்கிறது. சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக இருக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே மேடம் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ஸ் சில எக்ஸ்க்ளூசிவா கம்பெனி வச்சிருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கிடையாது, கோபேங்க ஒன்று சொல்லுவாங்க, ஒரு 60% கம்பெனி கொடுப்பாங்க, 40% வந்து கிளைண்ட் இருந்து பே பண்ற மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கும். சில எக்ஸ்க்ளூசிவ் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஒரு ப்ரீ டிசீஸ் இருந்தாலும் சரி, ஒரு டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி, பிபியா இருந்தாலும் சரி, அதை டே ஒன்லேருந்து கவரேஜ் கொடுக்கறதுக்கும் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்ல இருக்குது மேடம். முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து வேலை பார்க்கும்போது எங்க ஏஜ்ல எடுத்துக்கிட்டா நல்லது. என்ன ரீசனுக்காக எங்க ஏஜ்ல வேலை பார்க்கும்போது எடுக்கிறப்ப என்ன, ஆல்ரெடி கம்பெனி எல்லாருமே என்ன மிஸ்டேக் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பெனியில பாலிசி இருக்குது, நமக்கு இப்போ பிரீமியம் கட்டுறது ஒன்று திருப்பி வரப்போறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னதான் கம்பெனியில பாலிசி வச்சிருந்தா கூட செப்பரேட்டா ஒரு மினிமலைஸ் அமௌண்ட் வந்து கண்டிப்பா இங்க வச்சுக்கிறது நல்லது. ஒரு டாப் அப் பாலிசி அந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சுட்டாங்கனாக்க அவங்க ரிட்டையர் ஆகி வரப்ப இந்த பிளான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல என்ன அட்வான்டேஜ் இந்த ப்ரீ டிசீஸ் கவரேஜ் எல்லாம் வந்து ரொம்ப நாளா ஒரு பாலிசி ரெகுலரா மெயின்டைன் பண்ணும்போது இந்த ப்ரீ டிசீஸோட பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பா கிளைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீனியர் சிட்டிசன் ப்ராடக்ட்ஸ் நிறைய எல்லா கம்பெனியும் சில கம்பெனிஸ்ல வச்சிருக்காங்க, அதுல இருக்கக்கூடிய என்ன அட்வான்டேஜ்ங்கிறத மட்டும் பார்த்துட்டு எடுக்கணும் மேடம். சில இதுல வந்து 100% கிளைம் கொடுக்குற மாதிரி இருக்காங்க, சில இதுல வந்து கோபே ஆப்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்கு ப்ராடக்ட். இன்ஃபிளேஷன் வந்து உங்களுக்கு எந்த அளவு வந்து பாதிப்பு கொடுக்குது சார், அது ஏன் அவங்க பீட் பண்ணி வர முடியல? சீனியர் சிட்டிசனுக்கு இன்ஃபிளேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு தான் மேடம் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. இப்போ என்னோட எக்ஸாம்பிளே நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காலத்தில் வந்து 2007-08 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 9-10% பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக கம்மியாக தான் கிடைக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதே இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2018-19 பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5-5.5 போயிடுச்சு. இன்ஃபிளேஷன் குறையாது, இன்ஃபிளேஷன் வந்து எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரே இன்ஃபிளேஷன் தான், சீனியர் சிட்டிசனுக்கு ஒரே இன்ஃபிளேஷன். இப்போ என்ன ஒரு பொருள் வாங்க போனாலும் டிஃபரன்ஸியேட் கிடையாது, சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு வேறு ப்ரைஸ், யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ப்ரைஸ், சம்பாதிக்கிறவங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு கிடையாது. இன்ஃபிளேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அதுக்கு வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் டைவர்ஸ்ஃபைட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பத்துலேருந்து ஒரு இப்போ ரிட்டையர் ஆக முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி முன்னாடிலேருந்து எவ்வளோ கூட ஒரு ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட்லையும் டைவர்ஸ்ஃபைடாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த 9.5% இன்ட்ரெஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5% வரும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எக்ஸாம்பிள் ஒரு 1 கோடி ரூபா டெபாசிட் பண்ணியிருக்காரு, அப்போ வந்து அவரோட வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 9% 9 lakh rupees வருஷத்துக்கு கிடச்சிருக்கும். திடீர்னு
அஞ்சரை பர்சன்ட் வரும்போது 5.5 லட்சம் ஆயிரும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஜங்க் ஆகும், ஒரு 4 லட்சரூபா 4 லட்சரூபா எஃபெக்ட் ஆகும். அவங்க என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலி, அது ஒன்லி திங் ஃபிக்ஸட் டெபாசிட்டை மட்டும் நம்பி இல்லாமல் கொஞ்சம் பேசிவாக அதர் வேஸில் வச்சிருக்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் சில பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே, ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா சார், ப்ரைவேட்டாக இல்லை கவர்மெண்ட்டாக அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கா சார்? இல்லை மேடம், டூர் போக நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்ட் ஏஜில் வந்து பெலிகிராம்ஸ் போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு ஃபாரின் டூர் போகணும் அப்படின்னு ஸ்கீம் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கீம் இல்லை மேடம். அது அவங்கள தான் கிரியேட் பண்ணிக்கணும், அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் அவங்கள தான் கிரியேட் பண்ணணும். எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஸ்கீம்ஸ் எதுவுமே அந்த மாதிரி கிடையாது. இப்போ டிஜிட்டல் கரன்சி அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்குல்ல சார், அதில் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து போகிறது கரெக்டாக இருக்குமா, அதில் அவங்களுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கு? கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், பிளாக் செயின் மார்க்கெட் இதெல்லாம் நிறைய இருக்கு மேடம். திஸ் இஸ் அ நியூ வேர்ல்டு, ஆக்சுவலி ஃபியூச்சரில் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆக்சுவலி இது சீனியர் சிட்டிசன் வந்து ரொம்ப பிளென்டி ரிச்சாக இருக்கார், அங்கே எனக்கு வந்து எல்லா விதமான பேசிக் திங்ஸுமே இருக்குது, ஒரு வெல்த்தி பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ப்ராடக்ட் அவாய்ட் பண்ணும் யாராக இருந்தாலும் வந்து, பிகாஸ் எந்த விதமான ஒரு ரெகுலேட்டரியுமே கிடையாது. இப்போ இந்தியா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், எந்த விதமான ரெகுலேட்டரியுமே கிடையாது, பணம் எங்கேருந்து வருது எங்கே போகுது யாருக்குமே தெரியாது, அதுக்கு ஒரு சிஸ்டம் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சீனியர் சிட்டிசன் மட்டும் கிடையாது, ஈவன் யங்ஸ்டராக இருந்தால் கூட யாராக இருந்தாலுமே நான் ரிலேட்டட் கம்பெனிஸ் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணக்கூடாது. இப்போ ப்ரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் ரெண்டுமே இருப்பாங்க, ரெண்டுலேருந்துமே ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஏஜ் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒன் பிளான்ஸ் இருக்கும், ரெண்டையும் எப்படி சார் மேனேஜ் பண்ணி கொண்டு வரது? இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப்னா ஒரு செக்யூரிட்டி இருக்கும், ஒன்றாந்தது ஆனால் பென்ஷன் வரும்னு இருக்கும். அங்கேருந்து ப்ரைவேட் ஜாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பென்ஷனுங்கிற கான்செப்ட் ரொம்ப, ஈவன் 2004 அப்புறமே வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயே வந்து பென்ஷன் கிடையாது. ஆஃப்டர் 2004 வந்து கவர்மெண்ட் டிசைட் பண்ணிட்டாங்க பென்ஷன் ஸ்கீம்ஸ்னு யாருக்குமே கிடையாது, அவங்களாம் வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் என்பிஎஸ்லையோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டில் சேவிங்ஸ் பண்ணி கொண்டு வரதான் முடியும். அங்கேருந்து இன்றைக்கி ஆஃப்டர் 2004 அப்புறம் யார் ஜாயின் பண்ணாலுமே பென்ஷனுங்கிற வார்த்தை கேரண்டிக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்களா சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஆக்சுவலி இதில் டிஃபரன்ஷியேட் ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலி, பட் கவர்மெண்ட்டோடைய பெரிய எக்ஸ்பென்சஸே வந்து பென்ஷன் ஃபண்டுக்கு தான் போயிட்டு இருக்கு, நம்மளோட கட்டக்கூடிய டாக்ஸஸ் எக்ஸ்பென்சஸ். பட் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏதாவது மணி மேனேஜ்மெண்ட் என்னன்னா பட்ஜெட் பிளான் அந்த மாதிரி ஏதாவது போட்டு இது பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சீனியர் சிட்டிசனுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அன்ஃபார்ச்சுனேட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக ஒரு சேஃப்டி, நல்ல எங்கேஜ்லேயே ஒரு கவரேஜ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி இன்சூரன்ஸ் கவரேஜும் வச்சுக்கணும், அதுக்கான ஒரு லிக்யூரிட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி இது வந்து மாதிரி அவங்க வந்து லிக்யூரிட்டி ஓரியன்டாக ப்ராடக்ட்டில் தான் வச்சுக்கணும். மணி மேனேஜ்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எப்போ தேவைப்பட்டாலும் பணம் எடுக்கிற மாதிரி ப்ராடக்ட்டில் மட்டும் தான் அவங்களாம் சீனியர் சிட்டிசன் எல்லாமே வச்சுக்கணுமே தவிர, வந்து அவங்க போயிட்டு வந்து ஐ ரிட்டர்ன் தருதுன்னு சொல்லிட்டு கமாடிட்டி மார்க்கெட்லேயுமே வந்து ஃபாரெக்ஸ் ஃபண்ட்ஸில் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, கேரண்டியாக தரக்கூடிய ப்ராடக்ட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து மிடில் கிளாஸ்க்கான ஒரு பிளான் இருக்கும், லக்ஸரி பீப்புளுக்கான ஒரு பிளான் இருக்கும் சார், ரெண்டுமே எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது சார் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால்? லக்ஸுரி பீப்புள்னா ஒரு பேசிக் நீடு தான் மேடம், அவங்களோட இண்டிவிஜுவல் பேசிக் நீடை பொறுத்து சொல்லக்கூடியது. அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சீனியர் சிட்டிசனோட ஆவரேஜ் எக்ஸ்பென்சஸ் வந்து எடுத்து பார்த்தீங்க, இன்றைக்கி ஆவரேஜ் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 40-45,000 வரைக்கும் மினிமம் இருந்தாலும் சொந்த வீடு இருந்து 40-45,000 வந்தால் தான் அவங்களோட சர்வைவலுக்கு கரெக்டாக இருக்கும், பேசிக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ். சூப்பர் ரிச் பீப்பிளாக இருந்தாங்க, அல்ட்ரா ரிச் பீப்பிளாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அவங்களுக்கு சோஷியலிசம் நிறையா இருக்கும், சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்கும், அவங்களோட பீப்புளுக்கு எக்ஸ்பென்சஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு அதை முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேவிங்ஸ்லேருந்து என்ன விதமான ஏரியாவில் சேவிங்ஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து டைவர்ஸ்ஃபைடாக வச்சுக்கணும் கண்டிப்பாக. இப்போ சீனியர்ஸ் பேச்சுலர்ஸ் ரெண்டு பேருமா இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரில் யாரோட மணி மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு பெட்டராக இருந்துச்சுன்னு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்களா? சீனியர் மேனேஜ்மெண்ட், சீனியர் இண்டிவிஜுவல் அப்படி யாருமே கிடையாது, எல்லாருமே வந்து யாராக இருந்தாலுமே அவங்க வருமானத்துலேருந்து ஆரம்பத்தில் ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு 35-40% மேலே கமிட்மெண்ட் வச்சுக்கூடாங்க, அப்போ தான் அவங்க மெஜாரிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கி என்னுடைய நான் பார்க்கக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 60-65% வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட டே டு டே ப்ரெசென்ட் எக்ஸ்பென்சஸ்க்கே செலவாயிடுது. இப்போ எக்ஸாம்பிள் 1 லட்சரூபா செலவு பண்ணுறாங்கன்னாக்க ஒரு 65-70 அந்த மாதத்துக்கே செலவாயிடுது, அதை முடிஞ்ச வரைக்கும் அவங்க கம்மி பண்ண முடியுமா? எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு 40-45,000 எப்படி செலவு கம்மி பண்ண முடியும், ஒரு 3 விதமாக சேவிங்ஸ் எப்படி பிரிக்கிறது, என்னென்ன ஏரியாவுக்கு நம்ம எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு போனாக்க சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸ் யார் சின்ன பேச்சுலராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் தியில வந்து ஒரு சேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஒரு பல்க் கார்பஸ் கண்டிப்பாக இருக்கும், அந்த கார்பஸ் வச்சு தான் அவங்களுடைய ரிமைனிங் டைம் எல்லாமே போக போகுது. இப்போ நான் ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் கேட்பேன், இப்போ எக்ஸாம்பிள் 22-23 வேலைக்கு போகிறாங்க, எந்த வயசில் ஒரு ரிட்டையர் ஆக போகிறேன்னு கேட்பாங்க, கேட்டால் அவன் சொல்லுவோம் 45 வயசுலன்னு வாங்க. இன்றைக்கி இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 75+ ஆகிடுச்சு ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ். இப்போ 40-45 வயசில் ரிட்டையர் ஆகிட்டு ரிமைனிங் 30 இயர்ஸ்க்கு எங்கே போய் பணம் வரப்போகுது அவங்களுக்கு? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ரிமைனிங் 30 இயர்ஸ்க்கு நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஆரம்பத்திலேயே சேர்த்து வச்சா மட்டும்தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இதை தவிர நிறைய எதிர்பார்க்கமாக எக்ஸ்பென்சஸ் நிறையா வர ஆரம்பிக்கலாம், ஹெல்த் தேவைப்படலாம், அவங்க பசங்க செட்டிலாக இருக்கிறது கமிட்மெண்ட், எஜுகேஷன் தேவைப்படலாம், சில பிஸ்னஸ்க்கு வந்து பசங்களுக்கு பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ செலவு கம்மி பண்ணிக்கிட்டு சேவிங்ஸில் நிறையா கொண்டு போகிறாங்களோ நல்லது. என்ன ஃபண்டமெண்டலாக ஒரு ரூலாக கேட்டிங்கனாக்க ஒரு 45% மேலே டே ப்ரெசன்ட் செலவுக்கு யூஸ் பண்ண மாதிரி தான் ரொம்ப நல்லது. சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு விதமாக கரெக்ட் தான் மேடம். சேவிங்ஸ்ங்கிறதுனா லோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய, லோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே சேவிங்ஸ் பிளான், இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறது, ஆனுட்டி பிளான்ஸில் வச்சுக்கிறது, பியூர் ஆனுட்டி பிளான்ஸில் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ்ல போடுறது, இதெல்லாம் வந்து சேவிங்ஸ் பிளான், கேரண்டியாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்,
பட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பெட்டர் ரிட்டர்னுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். இது மாதிரி டைவர்ஸ்பைடாக வச்சுக்கிறது கண்டிப்பாக நல்லது தான் மேடம். அப்போ தான் அவங்களால இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும். இப்போ மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாருமே எடுத்துட்டோம்னா கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது பேச்சுலருக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? ஏன்னா அவசரத்துக்குனா நம்ம டக்குன்னு கோல்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கோல்டு வந்து சீனியர் சிட்டிசனுக்கு நாட் அட்வைசபிள். யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து மெட்டல் இல்லை, யாராக இருந்தாலுமே மெட்டலில் ஒரு 10% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மெட்டலில் ப்ராடக்டில் வைக்கலாமே தவிர ஆர்னமெண்ட்டாக வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே ட்ரீட் பண்ணக்கூடாது. அதை நம்ம லக்ஸுரியாக ட்ரீட் பண்ணிக்கணும். கோல்டு இது அப்ரிஷியேஷனுக்கு வாங்குறோம்னாக்க ETF பேப்பர் கோல்டாவோ இல்லாட்டி யூனிட்ஸ் மாதிரி வாங்கிக்கிறது தான் மேடம் நல்லது. சீனியர் சிட்டிசனுக்கு கோல்டுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதை பாதுகாக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதனால இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் மெயின்டைனிங் கோல்டு. யாரும் விரும்புறதும் கிடையாது இப்போலாம் சீனியர் சிட்டிசன். இப்போ சென்னை மாதிரியான இடங்களில் பில்டிங்ஸ் அந்த மாதிரியான இடமும் இடம் ஒரு லேண்ட் வாங்கி இல்லைன்னா பில்டிங் பில்ட் பண்ணுறது வந்து எப்படி சார் இருக்குது? ஈஸியாக இருக்குமா இல்லை பெட்டராக இருக்குமா? ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குமா அது? ரியல் எஸ்டேட் வந்து மேடம் நீங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு ரியல் எஸ்டேட்டை மேனேஜ் பண்ணணும். அது ரெண்டல் இல்லை, இந்தியா மாதிரி இந்தியா கண்ட்ரியில் வந்து இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெண்டல் இல்லை வந்து 2-2.5% கூட கிடைக்காது. எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு அப்படின்னாக்க ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் காலியாக தான் இருக்கும். வீடு சம் டெனன்ட்ஸ் வந்திருக்க மாட்டாங்க, வீடு பூட்டி கிடந்திருக்கும், அப்போ வாடகை அவங்களுக்கு வராதாக்கிது. ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் இருக்கும். ஒரு டெனன்ட் இன்னொரு டெனன்ட் மாறுறாங்கனாக்க மினிமம் 50-70% செலவு பண்ண வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாக்க ரெண்டல் இல்லை வந்து 2% தான் கிடைக்கும் ஆகுது. ரெண்டல் ஈல்டு வந்து ஒரு சப்சூரியாக வச்சுக்கலாம், அதை மட்டும் ஒரு பென்ஷன் பிளான் பண்ணுறாங்க, ஒரு ஆக்டிவாக ஒரு இன்கம் கிரியேட் பண்ணுறாங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அது பண்ணவே கூடாது ஆக்கலி. நிறைய பேர் வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லணும். ஆக்கலி என்னோட கிளைண்ட் வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸை போய் ஃபுல்லாகவே ஒன்று ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் போட்டார். ஆக்கலி அவருக்கு மொத்தம் 3 பசங்க இருந்தாங்க. ஆக்கலி அவர் வந்து அவர் ஏற்கனவே ஒரு வீடு வச்சிருந்தார். ரிட்டைர்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி நல்லா அப்ரிஷியேஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட்டுக்கு அவர் லோன் வாங்குறதுக்காக எனக்கு லோனுக்காக ஒரு அப்ரோச் பண்ணார். நான் விட்டு நான் சொன்னேன், சார் இந்த ஏஜில் நீங்கள் லோன் வாங்குறது நம்ம டிஸ்கரேஜ் பண்ணல, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நான் டிஸ்கரேஜ் பண்ணலை, பட் இந்த வயசில் வந்து போய் நீங்கள் பில்டிங்ஸில் போய் போடக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஆல்ரெடி உங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, நீங்கள் என்ன தான் கூட ரெண்டு வீடு தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஆக்கலி இது இனிமேல் ரிட்டைர்மெண்ட்டில் லீவ் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை போய் நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டில் போடாமல் உங்களோட மந்த்லி இன்கம்க்கு நீங்கள் ரெகுலர் வச்சுக்கிறதுனால அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா அந்த பில்டரோட வந்து சம் ரீசன் ஐம் நாட் பாயிண்ட் அவுட் சம்படி அவங்க அந்த பில்டரோட வந்து ரிலேஷன்ஷிப் இல்லாமல் அந்த பில்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அவர் என்ன பண்ணார், ரிட்டைர்மெண்ட்டுக்கும் இருக்கிற ஃபண்டையும் போட்டார், அதுக்கும் லோன் எடுத்துட்டார். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி திருப்பி வந்திருந்தார். ஆக்கலி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார், அதுக்கு டெபாசிட்டும் இல்லாமல். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஓல்ட் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரியல் எஸ்டேட் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது மேடம். ரிட்டைர்மெண்ட் பண்ண பர்டிகுலர்லி ரிட்டைர்மெண்ட்டை போய் ரியல் எஸ்டேட் ஃபண்டில் போடணும், ஒரு வீடு வாங்க போகிறேன், லேண்ட் வாங்கணுங்கிறது நாட் அட்வைசபிள் மேடம். சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து பல பேரோட கனவாக இருக்குது சார், அது வந்து இன்னைக்கு எந்த அளவு சாத்தியம்? சொந்த வீடு வாங்கக்கூடாது வாங்க முடியாதுலாம் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய சேவிங்ஸ் போர்ஷனை கண்டிப்பாக கொண்டு போய் எக்ஸாம்பிள் வந்து அண்ணா நகரில் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு 20-25 கிலோமீட்டர் வச்சு குளத்தூர் தாண்டி கூட இடம் வாங்க முடியும். வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, அவங்க பட்ஜெட் சொன்ன மாதிரி தான் பிளான் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக சொந்த வீடு வந்து எல்லாருக்கும் வந்து அஃபோர்டபுளானு கேட்டிங்கனாக்கா நீட பொறுத்தா மேடம். ஒரு மிடில் கிளாஸ்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இவ்வளோ சாலரி வாங்குறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லொகேஷனை பொறுத்து சூஸ் பண்ணி கண்டிப்பாக வீடு அதுக்கு சேவிங்ஸ் எவ்வளோ கொண்டு போகிறவங்க தான் கிளியர்ஸ்.